ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாசத்திலிருந்து புதிய பைக்குகள் மற்றும் புதிய கார்களுடைய விலைகள் குறைய போகுது. காரணம் என்னன்னா, புதிய வாகனங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசியில ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த மாசத்திலிருந்து அனைத்து புதிய வாகனங்களுடைய விலைகள் குறைய போகுது. இதை பத்தி தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா என்ன, செகண்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா என்ன, அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பைக்லயோ இல்ல கார்லயோ போய்கிட்டு இருக்கும்பொழுது தெரியாம நமக்கு விபத்து நடக்குது. அந்த விபத்துல நமக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, நம்மளுடைய வாகனத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட அந்த விபத்துக்காக நமக்கு நாமளே இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். செகண்ட் பார்ட்டினா இன்சூரன்ஸ் கம்பெனி வரும், அதை விட்டுருங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னா இப்போ நம்ம பைக்லயோ இல்லை கார்லயோ போய்கிட்டு இருக்கும்பொழுது தெரியாம நாம இன்னொருத்தர் மேலேயோ அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் வாகனத்து மேலேயோ மோதிடுறோம்னு வச்சுக்குவோம். அந்த விபத்துல அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, அப்படி இல்லைன்னா அவருடைய வாகனத்துக்கு ஏதோ பாதிப்படைஞ்சு இருக்கு. சோ அதனால அவர் நம்ம கிட்ட பணம் கேக்குறாருனா அதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட நாம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தரது தான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். 2018 செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் புதிய கார்களுக்கு 3 வருஷமும் புதிய பைக்குகளுக்கு 5 வருஷமும் கம்பல்சரி போடணும்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டாங்க. இதனால புதிய பைக்குகளுடைய விலை ஏறத்தாழ 8000 ரூபாய் அதிகமாச்சு. அதே மாதிரி புதிய கார்களுடைய விலை ஏறத்தாழ 40000 ரூபாய் அதிகமாச்சு. இப்போ இருக்கிற கொரோனா பிரச்சனையை விட நம்மளுடைய பணம் தான் மிக பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ பைக்கோ இல்ல காரோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட வாகனங்களுடைய விலை அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு தயங்குறாங்க. அதனால ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து, அதாவது அடுத்த மாசத்துல இருந்து, இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கார்களுக்கு 3 வருஷமும் பைக்குகளுக்கு 5 வருஷமும் கட்டாயமா போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சோ அடுத்த மாசத்துல இருந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் புதிய வாகனங்களுக்கு 1 வருஷம் போட்டாலே போதும். சோ புதிய பைக்குகள் மற்றும் புதிய கார்களுடைய ஆன் ரோட் பிரைஸ் அடுத்த மாசத்துல இருந்து குறையும். அதனால நீங்க யாராவது ஒரு புதிய பைக்கோ இல்ல புதிய காரோ வாங்கணும்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த மாசம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விலை இன்னும் கொஞ்சம் குறைவா கிடைக்கும். இன்சூரன்ஸ் பாலிசியில பண்ணியிருக்கிற இந்த மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.